வெல்கம் நண்பா, இது உங்கள் பிவிபி கேமர் சேனல். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு தரமான சோலோ விசஸ் சோலோ ரேங்க்டு கேம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரோ பிளேஸ் எல்லாமே ஒரு 4-5 பிளேஸில் தான் இறங்குவாங்க. அதில் ஒன்று கிளாக் டவர். ஸோ நம்ம ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் விளையாட தெரிஞ்ச குட்டி ப்ரோ பிளேயர். ஸோ நம்மளும் ஃபேக்ட்ரியில் இறங்கி நம்மளால் முடிஞ்சது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி டாப்பில் இறங்கியாச்சு. ஓகே ஓகே, இறங்கியாச்சு. எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்கேனரில் ஒரு 4 பேர் தான் கிடச்சு நினைக்கிறேன். ஓகே, ரைட் போகலாம் வாங்க. ஆ ரைட், அங்கே ஒருத்தா இருக்கா, வா அட்ரா அட்ரா அட்ரா. 1, 2, ஏ இன்னும் ஒரே ஒரு அடி, இன்னும் ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிட்டு ஓடிடுறான். ஓகே, ஒரே ஒரே பஞ்சு, ஒரே பஞ்சு, ஒரே பஞ்சா. ரைட்டு முடிஞ்சு, ஃபஸ்ட்டு கில்லு வெற்றிகரமாக நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அதில் வந்து பவுண்டரி டோக்லேருந்து நமக்கு க்ரோஸ் ஆகணும் கிடச்சிச்சு. ரைட், ஓகே. இன்னொருத்த ரெண்டாக ஒருத்தா இருக்கான், போடுறான் அவனை. இன்னும் ஓடி ஓடி ஓடிடுறான். கஷ்டந்தான், கஷ்டந்தான். ரைட், ஓகே. மொத்தம் 4 பேர் இறங்கினாங்களே, என்னாச்சு? ஓகே, இருந்தால் இங்கே ஒருத்தர் ரெண்டாவது 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 போடுற போகிற 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 போடு 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 அவனை போடு. ஓகே 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 ஓகே. ரைட், குட்டி குட்டி பிளேயர் தான் நமக்காக. சரி ஓகே, நமக்கு ஒரு ரெண்டாவது கிளுக்காக நம்ம தலைவர் வந்து நம்ம கையால் செத்துருக்காரு. ஓகே, நன்றி நன்றி தலைவா, நன்றி தலைவா. ஓகே, அடுத்து இந்த மூணாவது கொஞ்சம் மேலே இருந்தானே, நீ என்ன பண்ணலாம்? ஆள் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். கீழே இறங்கி வாடா, டெய் கீழே இறங்கி வாடா, அங்கேயே இருக்கண்டா. வாடா 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 வாடா. ரைட்டு, இறங்குற மாதிரி தெரியல. சரி ரைட், நம்ம கிளம்பிடலாம். இறங்குற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. பொழுதுக்கு அங்கேயே உட்காந்து சர்வே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் போகிறேன். டேய் வாடா, ஃப்ரெண்டாவது ஆகலாம் வாடா. வெளியே வர்ற மாதிரி தெரியலையா? கிளம்புடா போடா. ரைட், கிளம்பியாச்சு நம்ம. நீ அங்கேயே உட்காந்துரு. ஆனால் ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அந்த இடத்துல அவன் நின்று அவனை முடிச்சுக்கணும். ஏன்னா இவன் தான் வந்து நம்ம கடைசியாக முடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்து முடிக்கணுமா முடிக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த இடத்துலருந்து அவனை முடிச்சு வைக்கணும். ஸோ உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பிடிச்சி. ஸோ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னாக்கா இதே மாதிரி தரமான வீடியோலாம் போடலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஃப்ரீ ஃபயரை விரும்புகிற எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மாதிரி செய்யலாம். ஸோ மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஓகே, போகலாம் போகலாம் போகலாம். 2 கிலோ அடிச்சாச்சு. இன்னும் 23 பேர் தானே இருக்காங்க. ஓகே ஓகே, போகலாம். 23 பேர் தான் நம்ம எத்தனை பேர்? ஒரு கடைசியாக சில்லு அடிக்கிறப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்க. ஸோ 13-20 இருக்கலாம். என்ன பாரா, இன்னொரு அடி வலிக்கணும். நமக்கு வர்றதை செய்யலாம், வராததை போய் செஞ்சா வராததை வாவானா எப்படி வரும்? ரைட், ஓகே, சரி போயிட்டே இருக்கலாம். யாராவது சென்னை இருக்காங்களா, கவுண்ட் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். சில வேறு இங்கே எவ்வளோ தூரம் நம்ம ஓடுறது? ஓடுப்பா, அந்த காரை எடுப்பா. அந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே ஊர் சுற்றுவோம். காருக்கு நம்ம பெட்ரோலாக போகிறோம். ஃப்ரீ ஃபயர் காரம் தானே, ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம். ஃப்ரீயாகவே ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஓகே, போகலாம் போகலாம் போகலாம். இங்கே போகலாம். ஓகே, மேலே ஒரு அட்டாக் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதா? எனக்கு தெரிஞ்ச கேட்குது உங்களுக்கு என்ன? ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக 2 பேர் 2. ரைட்டை மேலே போகலான்னு பார்த்தேன். ஸோ லெஃப்ட் சைடே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இடையில போனோம்னா கண்டிப்பாக நம்மளும் முடிச்சுருவானுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். 2 பேர்த்தில் எவனாவது ஒருத்தன் போடுவான், இவன் தான் அங்கே ஒருத்தன் இருக்கான். ஆமாம், அவனை போட்டான் முடிஞ்சா. அதேமாதிரி கொஞ்சம் ஸ்டெப் எழுந்து உட்காந்து அடிச்சு பாருங்கள். கொஞ்சம் கண்டிப்பாக ஹெட்ஷாட்லாம் கண்டிப்பாக விழுகுது, நல்லா இருக்குது. ஓகே, என்ன கிடைக்குது நமக்கு? ஃபேன். ரைட், இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன். நமக்கு முடிஞ்ச அளவு ஃபேன் எங்கேயாவது கிடச்சின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா டைமில் நமக்கு ஃபேனை ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஒரு தரமான சம்பவம் நடக்கும் பாருங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துலேயே நான் இப்போ அடுத்தது அதான் நல்ல இந்த சம்பவம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அடுத்த யார் இங்கே இருந்தால் அடி அடி அவனை அடி அவனை. சரி, நான் ட்ராக் சரியாக உழவ மாட்டேங்கிறேன். கூப்பிட்டு காலி பண்ணிடு. ரைட்டு முடிஞ்சு, அடுத்து கீழே உட்காந்தானே அவனை போய் முடிச்சுவோமா? ரைட், ஓடுங்க ஓடுங்க, நிற்காதீங்க. உட்கார்ந்து கொண்டு எந்த இடத்துலையும் நிற்காதீங்க. நிற்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சிட்டத்துலேயே இருந்துக்கங்க. நான் இங்கே ஒருத்தான் முடிஞ்சு முடிஞ்சு. இப்போ நம்ம 5 கிலோ ஆச்சு, இன்னொரு 5 கிலோ இருக்குது. ஓகே, அங்கே ஒருத்தன் வர்றான். ஓகே, பார்த்துட்டேன் ஓகே. க்ளோவால் வேறு நம்ம கையில் கொஞ்சம் ஒரு ஹெட்ஷாட், 70 சூப்பர் சூப்பர். ஒரு டபுள் ப்ளூ ஷாட்ன்ற ஓடிடுற முடிச்சாடுறா முடிச்சாடுற டபுள் ப்ளூட் வேறு அந்த. ஆ ஓகே, சந்தோஷம் மகிழ்ச்சிடா. எப்போ டபுள் ப்ளூ ஷாட்ன்னாவே 10 அடியில் 16 அடி 20 அடிக்குள்ளே தள்ளியே இருந்துங்க.
ஒரே அடியில் காலி பண்ணிடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஓகே ரைட்டு ஓடுவோம் அடுத்து. இந்த அங்கே ஒருத்தன் இருக்கான், அங்கே ஒருத்தன் இருக்கான், பார்த்துட்டேன் எடுக்கிட்ட போடு போடு போடு, ஸ்கோப் அடி ஸ்கோப் அடி போடு ஸ்கோப் போடு. ஸ்கேமில் அடி 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 அப்பட்டா அடி இல்ல முடியுது. அப்படி இருபது இருபது அப்படி பத்து இருபது பரவாயில்ல. வெஸ்ட்டில் ஒரு ஃபோர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அதான் இந்த பிரச்சனை. அடி அடி இருபது பதினொன்று முடிச்சு. ஓகே சந்தோஷம். ஓகே ஓடலாம் ஓடலாம், இதோட ஏழுக்கில் அடித்தோம். இந்த ஃபிஃப்டில் பண்ணிட்டேன், ஏன்னாக்கா ரொம்ப நேரம் சுற்றியாச்சு, எளிமையை கிடைக்கவில்லை, ஹைட்டு போகலாம். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டேன், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் வீடியோ வேறு. ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களை போர் அடிச்சிடக்கூடாது, உங்களை போர் அடிச்சுனாக்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்துடுவாங்க. ஓகே க்ளோவால் வேறு கிடச்சிச்சு. ஸோ இன்னுமே ஏறி அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தைரியத்தோடு ஏறி அடிக்கலாம். மூணு க்ளோவால் இருக்குது, ரைட்டு பார்த்துக்கலாம். ஓகே சுட்டு சுட்டு காமிக்கிறாயா, ம் ரைட்டு ஓகே. கொஞ்சம் வெஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன், ஏன்னா டேமேஜில் வேறு இருக்குல்ல. எல்லாம் ப்ரோ பிளேயர் சொல்கிறேன், ஒரே விஷயம் வெஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் கண்டிப்பாக ரைட்டு ஓகே போகலாம் போகலாம் போகலாம். இன்னும் பதினோரு பேர் இருக்காங்க, பதினோரு பேர்த்தில் மீதி மூணு பேர் நாம் முடிப்போம். நாலாவது அந்த சொன்ன இடத்துல ஒருத்தன் அவன் தான் நம்ம வந்து முடிப்பான். ஓகே சரி ரைட் பார்ப்போம். ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஓகே ஸோ அடிச்சு என்ன ரைட் கண்டிப்பாக ரைட் ரைட் அந்த ஆப்போசிட்டு ஆப்போசிட்டு டபுள் வீட்டில் ரைட் ரைட் போடுவோம் ரைட் போவோம். இப்போ அவனுக்கு விழுவும் பாருங்கள் ஹிட்ஷாட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் லைன்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ஷாட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஒரே ஷாட்டு தான், நாற்பது 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 எத்தனை நாற்பது உங்களுக்குன்னு தெரியல. ஓகே இந்த ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நம்மளுக்கு தலைவர் லைக்கை போட்டார், ஓகே நன்றி தலைவா உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட தேங்க்யூ கண்டிப்பாக. ரைட் அங்கே ஒரு கட்டு ரொம்ப நேரம் மறுபடியும் சுற்றியாச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு சுற்றுவோம், காரில் எவ்வளோ நேரம் தான் சுற்றுறது. பெட்ரோல் போட்டுக்கலாம் சரிண்ணா, கரீனா ஃப்ரீ காரங்க கேட்டாங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலான்னு சொல்லி சொல்லிடலாம். ரைட் ஓகே அந்த இது ரைட்லேருந்து அப்படியே பறக்க விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் பட் முடியல. ஓகே லெஃப்ட் சைடில் ஒருத்தன் காரில் போகிற மாதிரி தெரியுது. ஓகே 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 பெட்ரோல் பாக்ஸ் போட்டு எங்கேயே அந்த பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக கார் போகுது. ரைட் 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 துரத்து துரத்து துரத்தாவே. அப்புறம் இப்படி மேலே ஏறணுனாக்க கண்டிப்பாக அவன் என்னானாக்கா நம்ம ஹெட்ஷாட்லேயே விழுந்துடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதுபடியே சுற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே அங்கே பார் அந்த கார் அந்த காருக்கு நான் அதுக்குள்ளேயே அங்கே போயிட்டான் இருக்க வாய்ப்பில்லை. சரி ஒருவேளை டவுட்டுக்கு அந்த வீட்டை ஒரு ரொட்டேஷன் போடுவோமே. ஓகே ஓகே ஏன்னா கண்டிப்பாக நேரம் அந்த இடத்துல என்ன இருந்தால் கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருப்பாங்க. ஸோ அடிக்க மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகே போகலாம் 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 போயிட்டு ஓகே. ஆ நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே இந்த மாதிரி கார்லேருந்து இறக்குறோம் போ, நீங்கள் டேரெக்டாக அடிக்கிறதுக்கு போகிற இது மாதிரி ஒரு க்ளோவால் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருந்துக்கலாம். என் ஆப்போசிட்டில் இருக்கோம், கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கிற மாதிரி இருந்தாக்க இப்போ வர ப்ரோ பிளே இப்போ வர ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாருமே ஹெட்ஷாட் தானே அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு பாம்பு போட்டான் பாம்பு போட்டான் ஓடி ஓடிட்டான் கரெக்டாக ப்ரோ பிளேயராக தான். கண்டிப்பாக கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுங்க. இந்த பேன் விஷயம் சொன்னல அந்த பேனை பாருங்கள், இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அவன் அடிக்கிறது நம்ம மேலே ஒரு புல்லட் ரெண்டு புல்லட்டு தான் படுது, மற்றபடி அந்த பேனை தடுத்துக்குது. இதை விட என்ன தரமான சம்பவம் ஒரு விஷயம் எடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நடக்கும் பாருங்கள். இப்போ ஓகே அவன் தான் பாம்பு போடுவானா, நம்ம ரெண்டு மூணு பாவம் போடுவாங்க பக்கத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி இருக்கிறது எத்தனை பாம்பு ஓகே ஒரு மூணு பாம்பு இருக்குது போடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு போடுறப்ப அது புதுஸ்தான் ஐயோ புதுஸ்தான் பாருங்கள் ஸ்டார்ட்டாக பாருங்கள் நம்ம மேலே விளைவே இல்லை பார்த்தீங்களா. கரெக்டாக நம்ம திரும்பினதுக்கும் அடித்ததுக்கும் நம்ம அந்த பேன்லேயே கொஞ்சம் தேக்கி கேட்டுங்களா, இதுதான் பேனு கண்டிப்பாக முக்கியம்னு சொல்லி சொல்கிறது. ரைட்டு ஓகே பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை டைம் அந்த பேன் நம்மளை காப்பாற்றி விடும் பாருங்கள். ஓகே மிகப்பெரிய பிளேயர் பிளேயர் அப்பப்போ ஓடுற ஓட ஓடுற ஓகே ஒரு ஷாட்டு ஒரு ஷாட்டா ஹெட் ஷாட் சூப்பர் ஒரே ஒரு ஷாட் அடித்தார் அடித்தாரா ரைட் முடிச்சாச்சு. ஓகே தேங்க்யூ நண்பா நல்லா சூப்பராக ப்ளே பண்ணீங்க. ஓகே இப்போ பேனோட யூசேஜ் என்னன்னு பார்த்துங்க. இப்போ புதுசாக பழகுறாங்க எல்லாருமே அந்த ஃபேனை எடுத்து வச்சுக்க பழகுங்க. ஓகே ஐயோ சோன் ஜோனு சோனு ஓடுற 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 ஜோனுக்கு வாயில் வர மாட்டேங்குது ஜோனுக்கு வாயில் வர மாட்டேங்குது. ஓகே நமக்கு வர்றத சொல்லுவோம், யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே நம்ம அந்த இடத்துல மெடிக்கெட் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக ஜோனில் மாற்றி செத்துருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கையில் க்ளோவல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜோனுக்கு ஓடுற போயிட்டு டக்குன்னு போட்டுக்கங்க. இப்போ நம்மள க்ளோவல் இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு கவர் எடுத்துக்குவோம். ஓகே லெஃப்ட் சைடில் ஒருத்தர் இருக்கா மாதிரி தான் ரைட் கட்டு அந்த இடத்துல இருக்கான். ஓகே நம்ம ரெண்டில் போய் கவர் விட்டுக்கிறது தான் நமக்கு பெட்டர். டேரெக்டாக நேர் ஏறி போனோம்னாக்கா எத்தனை நைன்ட்டி தான் இருக்குது ஒரே ஷாட்டில் முடிச்சிருவாங்க. ஓகே ஓகே போடு போடு சரி போடு கொஞ்சம் வெயிட் பண்ணுவான் வருவான் எப்படி ஜோன் நமக்குள்ள தான் இருக்கும். ஓகே அதுக்குள்ள ரைட் சைடு இன்னொரு அட்டாக் ஆஹா பின்னாடியே முன்னாடியா முன்னாடியே போய் பார்ப்போம். ஓகே
ரைட் வெயிட் பண்ணுவோம். காரில் வேறு ஒருத்தன் சுற்றுறான், ஸோ கொஞ்சம் சேஃப்டி ஆடிக்கிங்க. கல் இது மாதிரி கல் கலச்சினா இருக்கீங்க, வர அங்கே ஒருத்தர் இருக்கான், போடு 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 20-23 ஐயோ ட்ராக் ஆக மாட்டேங்குது, வெயிட் முடிச்சாச்சு சந்தோஷம். அதோட 10 கிலோ முடிஞ்சு. ஸோ அந்த காரகனை தான், இந்த காரகனை பாருங்க, இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சி அவனை முடிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அங்கே பாருங்களேன் எங்கே அடிக்கிற படம், அங்கே பாருங்க இப்போ ஒரு ஷாட்டு தான் மிஸ் பண்ணிட்டேன். கண்ணை மாத்துறதுலேயே மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடம் ஒரு விஷயமா, மொத்தம் 2 இடத்துல அவனை மிஸ் பண்ணேன், அவனால தான் நான் செத்தேன். ஓகே வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவ்வளோ இது வேறு பார்த்தேன். ஏஆரம் போகிற நான் 75 தான் இருக்கா, ஸோ நம்ம ஏறி போய் அடிக்கிறத விட இந்த மாதிரி லூட் பாக்ஸை போயிட்டு லூட் எடுக்கிறது பெட்ரு. கடைசி நேரத்தில் ஒரு மினிமம் 100 இருக்கா பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குமே, ஓகே ஒரு குளோவல் கிடைச்சிச்சு. ஓகே அப்புறம் இன்னொரு தப்பும் வேறு பண்ணிட்டேன். இந்த குளோவல் எடுத்தேனா, அந்த குளோவல் மாற்றவும் இல்லை. குளோவல் மாற்றிருந்தால் கூட அவன் அடித்த டயத்தில் குளோவல் கூட போட்டிருக்கலாம். பாருங்கள் நான் கடைசி வரைக்கும் அந்த குளோவல் பாருங்கள், அந்த குளோவல் கடைசி வரைக்கும் நான் மாற்றிருக்க மாட்டேன். பாருங்கள் அப்படியே பாம்பிலே தான் இருக்கும். ஓகே அந்த காரக்கான ஜோனுக்குள்ளே இருக்கான், மிகப்பெரிய ஆட்டக்காரனாக இருப்பான் போட்டுக்கணும். எப்படி ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டே மெடிக்கிட்ட போட்டுட்டு எப்படி இருக்கானுன்னு தெரியல. ஒரு வேளை ஹேக்கராக இருக்குமா, இருக்க வாய்ப்பு இல்லை. ஜோனுக்குள்ளே இருக்கவங்களாம் ஹேக்கன்னு சொன்னால் அப்புறம் எல்லாத்துக்குமே ஹேக்கன்னு சொல்லணும். சரி ஓகே தான் வரேன் ஓகே இப்போ முடிச்சிருக்கலாமா. ஓகே ஐயோ ஓடுறான் இப்போ குளோவால் போட்டுக்கலாம், அதுவும் போடல. ஓகே அந்த குளோவால் மாற்ற முடிக்கலாம். இந்த பாருங்கள் இப்போ 3வது டைமாக ட்ரை பண்ணி அவனை முடிச்சலாம் பார்த்தேன், பட் காரை தான் முடிக்க முடிஞ்சு. அவனை பாருங்கள் இங்கே பாருங்கள், ஹெச்ஆர்ட் முடிஞ்சு நம்ம முடிஞ்சு. இப்போ பாருங்கள் மிஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல முடிக்க வேண்டியது. இந்த இடம் மொத்தம் 3 இடத்துல எத்தனை இடம் மிஸ் பண்ணுறேன் பாருங்கள். முட்றா இந்த பாருங்கள் இந்த இடத்துலையும் அச்சு முடிச்சுட்டான் நம்மள கரெக்டாக. இவன் தான் அங்கே உட்காந்துருந்தது, இறங்கவே மாட்டேன்னு சொன்னவன். அங்கேயே வெயிட் பண்ணி அவனை முடிச்சிருக்கணும். எல்லோரும் முடிச்சிடணும் சொல்கிறவங்க கீழே வந்து கரெக்ட் தான் ப்ரோ, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ, அந்த இடத்துல முடிச்சுங்க தான் முடிஞ்சு அவங்களால கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்மளை சுட்டவன் என்ன ஆகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். இவர் மிக அப்பா 2 குரோஸ் ஆவா, ஓகே ஓகே ரைட், 2 குரோஸாக வச்சுக்கிட்டு ஜாக்கன்னு பண்ணால் வேலைக்கு ஆகுமா ரைட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் நிறையா வேணும், கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ நண்பா.